அப்போ உடனடியாக அவர்கிட்ட நான் வாழ்த்து சொன்னேன், வாழ்த்து வாங்கிக்கிட்டே நான் சொன்னது மாதிரி நீங்கள் படித்த பள்ளியில் தான் இந்த பதவி ஏற்றுக்கின்ற விழாவே நடக்கப் போகின்றது நான் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. உடனே சொன்னார், அது பதவி என்று சொல்லாதே, அதை பொறுப்பு என்று சொல்லு. கலைஞரே அப்படி தான் சொல்வார், அது பொறுப்பாக நீ பார்த்து கொள்கின்ற பணியில் உன்னை முழுமையாக ஈடுபட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பேஷனேட்டாக நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுங்கிறத நம்பக்கூடியவனா. உடனே அவர் வாழ்த்து பெறும்பொழுது அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை நான் வழங்கினேன், விவேகானந்தர் பற்றிய புத்தகம். அது கொடுத்துட்டு நான் அந்த அவசரத்தில் வந்து இந்த கேப் போட மறந்துட்டேன். அப்போ நான் மட்டும் சொன்னேன், ஒரு கேப் போட்டுட்டு எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோட சல்யூட்டை அடிக்கணும்னு சொன்னேன். உடனே எனக்காக நின்று அந்த நான் கேப்பனை அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட போய் ஒரு சல்யூட் அடிச்சு அது உள்ளபடியே எனக்கு அது ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். எனக்கு வரும்பொழுது தான் நான் 10th ஸ்டாண்டர்டில் நான் வந்து என்சிசியில் இருந்தபோது இந்த யூனிஃபார்ம் அந்த ஃபோட்டோஸ் என்னோடய சிஸ்டர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சாங்க. எனக்கு உள்ளபடியே அன்னைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கின்றவன் என்சிசியிலேருந்து இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸோடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற பெருமையோடு தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன்.